கிட்ட சொல்லுவா, இது என்ன ஆச்சரியமான உறக்கம், உன் உறக்கம் எப்படி இருக்குன்னு திருப்பாவிலே, சம்சாரிகள் போலவும் இல்லை எம்பெருமான் போலவும் இல்லையே, இது என்ன ஆச்சரியமா இருக்கு. சம்சாரிகளானது காதால கதிரவன் உணர்ந்த உணர்ந்து விடும்படியாக நிற்கக்கூடியது. அவளுக்கெல்லாம் அப்படித்தானே எப்பொழுதுமே, ஏன் என்ன காலகாத்தால் எழுந்துடும் நினைக்காதே சம்சாரிகள், என்ன ஆச்சரியம் பகவத்தைங்கரியத்துக்கானா திரவியம் சம்பாதிக்கிறது. அப்பா காதால பொழுது வந்துடுது, நந்தந்தி உதித்த ஆதித்யே, காதால சூரியன் உதித்தா ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இப்படியே லௌகிகமான காரியங்களுக்கு செல்லலாம்ங்கிற ஆசை. அத போல இல்ல, பகவானுக்கு இருக்கிற தூக்கம் எப்படி இருக்குன்னா ஜகத் ரக்ஷணார்த்தம், எம்பெருமானுக்கு எல்லாரையும் ரட்சித்தலாகிற நோக்கிலே உறங்குதல், ரெண்டும் இல்லாம தூங்கக்கூடிய விஷயம். இப்ப தூங்கறதுக்கு எழுதுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்கிறோம், இப்ப ராத்திரி இத்தனை மணிக்கு படுத்துக்கணும், காத்தால இத்தனை மணிக்கு எழுதுக்கணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டோட. ஸ்ரீரங்கநாதனுக்கு அப்படிதான், அவருக்கு ரொம்ப அதிகாரம் எழுப்பக்கூடாது, மார்கழி மாசம் மாத்திரம் போனா போறதுன்னு எழுதுக்கணும், ஒரு அஞ்சு மணிக்கு நாலரை நாளே முக்காலுக்கு ஸ்ரீரங்கநாதரை அப்ப மாத்திரம் எழுதலாம். அந்த கதிரவன் மதன் செய்யன்னு ஆழ்வார் அங்க அவருடைய அருட்செயலை அரையர் சுவாமி விண்ணப்பிக்க அதை கேட்டு, ஏன்னா ஆண்டாளுக்காக மாத்திக்கிறாரோ நம்ம ஸ்ரீரங்கநாதன், வேற ஆளுக்காக மாத்திக்க கூடியவர் இல்ல அல்லறவர். இந்த ஆண்டாள் நாச்சியாருக்காக போனா போது மார்கழி மாசம் விடிய காத்தாலே நாலரை மணி, அப்பதான் திருப்பாவை கூட்டி நாலரை காக்கும், மத்த நாடி எல்லாம் விஸ்வரூபம் அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு தான், இந்த ஆறு மணிக்கு தான் ஸ்ரீரங்கநாதன் எழுபதுங்கிற நாடி வச்சுட்டு இருக்கார். இப்ப ஒன்னொன்னுக்கும் ஒரு நாடி இருக்கு, அத போல சிருஷ்டி பண்ணுவதற்கு என்ன நாடி, எந்த நாடியில சிருஷ்டிக்கிறது சுவாமி, எத்தனை மணி ஆனா சிருஷ்டிக்கிறது, எத்தனை வருஷங்கள் ஆனா சிருஷ்டிக்கிறது, எத்தனை யுகங்கள் ஆனா சிருஷ்டிக்கிறது அப்படின்னு நாடியை பிக்ஸ் பண்ணலாமான்னா, இதுக்கு எந்த நாடியும் வேண்டியது இல்லை, ஒரே ஒரு மணி தான் பார்க்கணும். எதனா பிராட்டியினுடைய திருமொழி அதுதான் பார்க்கணும். பிராட்டியினுடைய திருவிழியானது விழிக்க தொடங்கித்துன்னு சொன்னா, இந்த இமையானது அப்படி மெல்ல நகர தொடங்கித்துன்னு சொன்னா, பகவானுக்கு சிருஷ்டி பண்ணுகிற காலம் வந்தது, அவ்வளவுதான் எம்பெருமா இருக்கு. அததான் பார்ப்பறங்கேந்து பார்த்த உடனே இனி சிருஷ்டிக்கும்படியான காலம் வந்தாயிற்று, வாங்க பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் தொடங்கி போருவன். அதைத்தான் பட்டர் காண்பிக்கிறார், உல்லாச ஜகதத்தனையும் உற்பத்தி ஆகிறது எப்பொழுதுனர் பல்லவித, உன்னுடைய சிருஷ்டியானது தளிர்விட தொடங்கும்படியான காலத்தே, இந்த தளிர்தலாகிற காலத்தே ஜகதத்தனையும் உற்பத்தியாக கூடியதாக நிற்கிறது. பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித, பாலித சப்தலோகி காக்கப்படும்படியான ஏழுலகம், ஏழுலகங்களையும் காத்து வைத்திருக்கக்கூடிய சர்வேஸ்வரன், அது என்ன ஆச்சரியம் தெரியுமா, பகவானுடைய உயர்ந்த ஏற்றத்தை நம்முடைய ஆச்சாரியர்கள் பலவாறாக சொல்லுகிறார்கள். சிருஷ்டிய கூட கொஞ்சம் பண்ணிட்டு மேற்கொண்டிருக்கிற காரியத்தை பிரம்மனிடத்துல கொடுத்துடும், ஏ பிரம்மா நீ தான் சிருஷ்டிக்கு காரணம், நீதான் இனி சிருஷ்டியை பண்ண வேண்டும் என்று பிரம்மனிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கிறான் எம்பெருமான். வான நான்முகனையும் மலர்ந்த தன் கொப்பூள் மலர் விசை படைத்த மாயோன், அழுவார் தெரிவிக்கிறார் ஆச்சரியமா, இனிமேல் நீயே சிருஷ்டிய பாத்துக்கணும், சம்ஹரிக்கிற காலத்தே அதுவும் ஓரளவு சிவனிடத்திலே கொடுக்கிறார், பரமசிவனிடத்திலே பொறுப்பை கொடுத்து இனி சம்ஹாரத்தை பண்ணுன்னு சொல்ற. சரி, அத போலே ஜகத் ரக்ஷணத்தை யார்கிட்டயாவது கொடுத்தாரான்னா இல்லைன்னு, பெருமாளுக்கு யார்கிட்டையும் அவ்வளவு விசுவாசம் இல்லை, இவன் ஒழுங்கா பண்ணுவனோ பண்ண மாட்டானோ, தன்னுடைய பொறுப்பு அது என்று தான் வகிக்கிறார். என்ன ஆச்சரியம், ஒரு குழந்தையை பெற்றெடுத்தல் மாத்திரம் தன்னுடைய காரியம் இல்லை, அதை வளர்த்தல் முக்கியமான காரியம், ஆகையால தான் ஈன்ற தாயை காட்டிலும் வளர்த்த தாய் ராமானுஜருக்கு சிறப்பு, ஈன்ற தாய் சடகோபன் ஆனா வளர்த்த தாய் நம்பி ராமானுஜமுனி, அவர் ஈன்றுட்டார், நம்மாழ்வார் திருவாய் மொழியை அனுக்கிரகித்தார், ஆனால் பாரோல் இந்த பாரில இருக்கக்கூடிய அத்துணை பேரும் திருவாய் மொழி ரசத்தை எப்பொழுது அறிந்தார்கள், நம்மி ராமானுஜமுனியின் திருவவதாரத்தாலே அறிந்தார்கள். இப்ப அதை காட்டிலும் ஏற்றம் அவருக்கு, அத போலதான் இந்த இடத்துல காண்பிக்கிறார் ஆச்சரியமா, தெரிவிக்கிறார் பாலித சப்தலோகி ஜகதத்தனையும் ரட்சிக்கிறான் சர்வேஸ்வரன், தன்னாலே ரட்சிக்கப்படக்கூடிய உலகம், இதை பத்தி நிறைய பாசுரங்கள்
பாசுரங்கள்ல போயிட்டே இருக்கலாம். ஆழ்வார் அத்தனை பாசுரத்துல ஈடுபட்டு கேட்கிறார், மேகங்களை பார்த்து கேட்கிறாரு, மேகங்களோ உரையே திருமால் திருமேனியொக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர். இந்த மேகங்களை பார்த்து கேட்கிறாரு, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், ஏ மேகங்களே உங்களுக்கு எப்படி இந்த நிறம் அமைய பெற்றது. என்ன ஆழ்வார் பொழுது போலயாம, எத்தனை காரியம் இருக்கு, நாங்கெல்லாம் எவ்வளவு ஓடி 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 தெரிஞ்சுட்டு இருக்கோம், நீ நிதானமா மேகங்களை பார்த்து அதனிடத்துல ஒரு கேள்விய கேட்டு என்னமோ அது பதில் சொல்றா போல காத்துன்னு இருந்து அதுவும் கடைசியில சொல்ற நீரே பதில் சொல்லிக்கிறீர் வேற. இது என்ன ஆச்சரியம், நாங்கெல்லாம் இந்த மேகங்களை பார்த்தோம் இருக்குமா, கேள்வி கேட்டோம் இருக்குமா, எங்கேயாவது என்ன சுவாமி ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல எத்தனை ஓடிட்டே இருக்க வேண்டியது. என்ன பண்ணுவாருங்க, அந்த கையில செல்போனை வச்சு நான் அது படுத்துற பாடு இருக்கு, அது அவருக்கு தான் தெரியும், என்ன பண்ணுவாரு என்ன பண்ணுவாருங்கிறது புரியல, அதை வச்சுட்டு அத்தனை காலம் போது போக்குறது. நான் ஆழ்வார் இந்த சிருஷ்டியை அனுபவிக்கிறேன், மேகங்களோ உறங்கி கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களுக்கு எப்படி இந்த பாக்கியம் கிட்டப்பெற்றது. என்ன பாக்கியம், திருமால் திருமேனி ஒக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர். என்ன ஆச்சரியம் இது, எம்பெருமானுடைய திருமேனியை ஒக்கும்படியான ஒரு நிறத்தை நீங்கள் எப்படி பெற்றீர்கள். எம்பெருமானுடைய திருமேனி நிறம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம், நீல மேகசியாமலன். என்ன ஆச்சரியம் இது, யாரோட ஒப்பிட்டு சொல்றோம், அந்த கருநிற மேகத்தோட ஒப்பிட்டு சொல்லும்படியான வார்த்தை. தாழ்வாருக்கு மனசு அங்க போயிடுது, எம்பெருமான இடத்துல இத்தனை ஈடுபாடு, இந்த ஈடுபாடெல்லாம் சேர்ந்து அங்க போயிடுது. என் நாதன் அவருடைய திருமேனியை வர்ணிக்கிறோம், வர்ணிக்கிறச்ச ஒன்ன உதாரணமா சொல்றோம். இது என்ன ஆச்சரியம், திருமால் திருமேனி ஒக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றி, எப்படி கிடைச்சது உங்களுக்கு, எப்படி கிடைச்சது சொல்லுங்க. மேகங்களை கேட்டா பதிலா சொல்ல போறது, அதுக்கு என்ன தெரிய போறதான். உடனே ஆழ்வாரே சொல்லிட்டார், ஓஹோ மாகங்கள் எல்லாம் தெரிந்து நன்னீர்கள் சுமந்து நுந்த மாகங்கள் நோவ வருத்தும் தவமாம் அருள் பெற்றதே. உங்களுக்கு அதுதான் காரணமோ, அப்படிதான் இருக்கும், இதுதான் காரணமாக இருக்கும்னு தெரிவிக்கிறார். எதுதான் காரணம், மாகங்கள் எல்லாம் தெரிந்து நன்னீர்கள் சுமந்து. என்ன ஆச்சரியம், இந்த மேகம் எவ்வளவு ஆச்சரியமா காரியம் பண்றது தெரியுமா, கீழ் இருக்கக்கூடிய ஜலத்தை எல்லாம் தான் உள்வாங்கி கொண்டு அந்த ஜலத்தை பலவிடங்களுக்கும் சென்று, பலவிடங்கள்னா அந்த இடத்துல கீழே பாலைவனமாகட்டும் கடலாகட்டும் ஊராகட்டும் நதியாகட்டும் இந்த பாரபட்சம் இல்லாதபடி எல்லா இடங்களுக்கும் சென்று மாகங்கள் எல்லாம் தெரிந்து நன்னீர்கள் சுமந்து இந்த உலகு வாழ்வதற்கான உண்டான தீர்த்தத்தை சுமந்து நுந்த ஆகங்கள் நோவ வருத்தும் தவமாம். என்ன ஆச்சரியம், எத்தனை பெரிய தபஸை பண்ணுகிறீர்கள், உங்களுடைய உடம்பு நோவும்படியாக எல்லாருக்கும் அந்த தண்ணீரை அள்ளி தெளிக்கிறீர்களே, இந்த தபஸ் தான் காரணமோ உங்களுக்கு அந்த நீல நிறத்தை உடையவனாக. எங்கள் திருமாலும் உங்கள் திருமேனி நிறத்தை ஒக்கும்படியாக இருப்பது அப்படின்னு ஆழ்வார் கேட்டுக்கிறார். இது எதை காண்பிக்கிறது, மேகத்தை போல சம்ரட்சிக்கிறவன் என்பருவான், எல்லாருக்கும் எல்லாத்தையும் பாரபட்சம் இன்றி கொடுப்பவன். நாமெல்லாம் கொடுக்கற செய்ய யோசிப்போம், மனசுல முடிவு பண்ணிடுவார், நாளைக்கு இந்த கைங்கரியத்துக்கு 100,000 அன்னைக்கு ராத்திரி தூங்க போவார், டக்குன்னு ஒரு ஜீரோ பண்ணிவிடும், என்ன 10,000, ஒரு ஜீரோ அதிகமான நன்னாரு பரவாயில்ல, மனசுல ராத்திரி படுக்கரசை பார்த்தா 10,000. உடனே ஏன்னா அந்த ஊர்ல அந்த இடத்துல 100 பேர் காலக்ஷேபத்துக்கு வந்தா 100 பேர் ஒத்தொத்தரும் 1,00,000 தான், ஐயோ ரொம்ப ஜாஸ்தியா போயிடும், ஒத்தரும் கொடுக்க போறது இல்லை, இவரா கற்பனை பண்ணிக்கிறார் அந்த இடத்துல. ஆக என்ன பண்ணிக்கிறது, ஒத்தொத்தரும் 10,000 சௌரியாயிடும் சௌகரியமாயிடும். உடனே ராத்திரி படுக்கிறச்சே 1,00,000 குறைச்சிட்டார், 10,000. அடுத்த நாள் காத்தால எழுந்த ஆத்துல இது வாங்கணும் அது வாங்கணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னா 1,00,000 கட் பண்ணிட்டார், கொண்டு வரச்சே 1,000. உடனே கடைசியா கொண்டு வந்து சமர்ப்பிக்கிற, ஐயோ ரூபாய் கொண்டு வர மறந்து போயிட்டேன், 100 ரூபாய். இவர் நினைச்சது என்ன, 1,00,000. கடைசியில கொடுக்கறது என்ன, 100 ரூபாய். அத போல இந்த மேகம் பண்ணுமா, ரக்ஷணத்திலே சர்வேஸ்வரன் எப்பயாவது அப்படி பண்ணுவானா, பாரபட்சமின்றி அனைவரையும் ரட்சிக்கிறவன், இதுதான் ரட்சித்தல்லே பொதுவானவன் என்பருவான். அழ்வார் வார்த்தையே சொன்னார், பொது நின்ன பொன்னங்கடன், பொது நின்ன பொன்னங்கடன் யாருக்கு,
தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் இருவருக்குமாக சேர்த்து வழிபடுவதற்கு தகுதி படைத்த பொன்னங்கடல். அதுதான் சொல்லி காண்பிக்கிறார். ஆச்சரியமா ஜிதந்தே ஸ்லோகத்துல சொல்றார், ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவனா என்கிற இடத்துல காண்பிக்கிறார். அந்த ஸ்லோகத்துல தேவர்களுக்காகட்டும் அசுரர்களுக்காகட்டும் ரெண்டு பேரும் வந்து சரணாகதி பண்ணலாம். அப்படி சரணாகதி பண்ணி நிக்கலாம். புறத்தாழ்வான் தம்முடைய ஸ்தலத்துல அதான் பிரார்த்திக்கிறார். எம்பெருமானிடத்திலே கதறுகிறார் அழ்வார். என்ன ஆச்சரியமா சொல்றார் தெரியுமா, பெருமானே நானும் உன்னிடத்திலே சரணாகதி, என்ன போலே உன் எதிரிகளும் வந்து சரணாகதி பண்ணுவா, தயவு செய்து அவ பிரார்த்தனை ஏத்துக்காத, என் பிரார்த்தனை கொஞ்சம் கெட்டியா பிடிச்சுக்கும் அப்படின்னு குரத்தாழ்வான் சொல்லுகிறார்னா, ரக்ஷணத்திலே பொதுவானவன் எம்பெருமான் பாலித சப்தலோகி, அவனாலே பாதுகாக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏழு லோகங்கள் பிரம்மா மற்றும் உண்டாவர்கள் ஏதோ ஒரு அவர்கள் தலையிலே இந்த காரியத்தை வச்சு பண்ணட்டம்னு விடுறான். ஆனா அத்தனைக்கும் முழுவதற் காரணமாக விளங்குபவன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். அப்ப தன்னாலே ரட்சிக்கப்படக்கூடிய இந்த ஏழுலகம் பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித, நிர்வாக அந்த ஏழு உலகங்களையும் தரித்திருப்பவன் எம்பெருமான், அந்த ஏழு உலகங்களையும் தாங்குகிறான்னு தெரிவிக்கிறார். தாங்குவதாகத்தான் ஏழு உலகங்களும் ரட்சிக்கப்படுகிறது. நாம் எதனால நிற்கிறோம், எப்படி நம்மாலே நிற்க முடிகிறது, ஆதார சக்தி முபரி பிரகிருதிம் பரேன தாம் கூர்மமற்ற பணினம் பிருத்திவீம் பனாசு பிருத்தியாம் பயோதி மதிதம் நளினம் நிதாய ஸ்ரீரங்க தாம சுனிவிஷ்டம் அபிஷ்டவாணி அப்படின்னு தெரிவிக்கிறார் பராசர பட்டர். கீழே இருக்கக்கூடிய ஒன்னொன்னா இந்த உலகத்தை எப்படி தாங்குகிறது, ஆதார சக்தி, அந்த ஆதார சக்திக்கு மேல ஆதார சக்தி முபரி பிரகிருதி, பிரகிருதியும் பரேன தாம் கூர்மம், கூர்மமாக எழுந்தருளி இருக்கக்கூடியவர், அதற்கு மேல பணினம் பிருத்திவியும் பனாசு, அதற்கு மேல இருக்கக்கூடிய ஐந்து தலை பாம்பு, இப்படின்னு ஒன்னொன்னாக ஒன்னொன்னாக கொண்டு இந்த உலகம் தாங்கப்படுகிறது. இப்ப கீழே என்ன காரணம், பகவானே தான் ஆதார பூதனாக நின்று ரட்சிக்கிறான், உலகத்திற்கு தான் தான் ஆதார பூதனாக நிற்கிறான். அவன் இல்லைன்னு சொன்னா உலகம் ஒரு அசைவும் கூட இல்லை, உலகம் இருப்பது என்பதே இல்லை. இப்ப நாம எல்லாம் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, சரீரம்னு ஒண்ணு இருக்கு, எதனால பிரகிருத்தின்னு ஒண்ணு இருக்கு, சர்வேஸ்வரன் உள்ளே வியாபித்திருப்பதாலே இருக்கிறது. இப்படி வச்சுப்போம், எம்பெருமான் அந்த வியாபகத்துவத்தை விட்டுடுறான், வெளியில போயிட்டான்னா என்ன ஆகும்னா அவ்வஸ்துவே இல்லாததாக ஆகி நிற்கும். அதத்தான் இங்க சொல்ற பாலித சப்தலோகி நிர்வாக, எம்பெருமானுடைய சம்ரக்ஷணத்திற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த லோகங்கள் அவனாலே தாங்கப்படுகின்றன நிர்வாக. அதனால என்னாகிறதுனர் கோரகித, கோரகித பிராட்டியினுடைய கட்டாட்சம் அரும்பிவிடத் தொடங்குகிறது. அரும்பிவிடத் தொடங்குகிறது அவருடைய கட்டாட்சமாகிறது. நேம கடாட்சலீனாம் அப்படி குறைந்து அரைகுறையாக நிற்கக்கூடிய இப்படிப்பட்ட விளையாட்டை உடையவள் பிராட்டி. இப்ப படைக்கணும்னு சொன்னா அவள் கண்ணை திறந்துட்டான்னு சொன்னா படைக்க தொடங்குகிறான், அப்படி மெல்ல திறக்கிறான், உடனே படைக்க ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்தை ரட்சிக்கணும்னு சொன்னா தாங்கணும்னு சொன்னா எம்பெருமான் அவளுடைய திருக்கண்களை பார்க்க பாதி திறந்திருக்கு, முழுக்க திறகல், பாதி திறந்திருக்கு அவருடைய திருக்கண்கள். இனி நாம் ரக்ஷணம் செய்ய வேண்டியது என்று நிர்வாக கோரகிதார். இவனுடைய உலகத்தை நிர்வகிப்பதற்குண்டான காரணமாக அந்த நேம கட்டாட்சலீலாம், அப்படிப்பட்ட ஒரு அரைகுறை கட்டாட்சத்தை, அரைகுறைன்னு சொன்னா கொஞ்சம் குறைச்சல இருக்கக்கூடிய கட்டாட்சம், அதை உடையக்கூடிய பெரிய பிராட்டியார் அப்படின்னு தெரிவிச்சு இப்படி தெரிவிச்சிருக்காரு பராசர பட்டர். ஏன் முழுமையான கட்டாட்சம்னு சொல்லல், எப்பொழுதும் ஆரம்பிச்சா மூணு சொல்லணும், தொடக்கம் நடுவுல இருக்கக்கூடிய மத்தியமம் கடைசியில சாற்று முறை முடிவுன்னு சொல்லணும். இவர் முன்னுரை சொல்லிட்டார், நடுவுல இருக்கக்கூடிய மத்தியமத்தை சொல்லிட்டார், முடிவுரைய சொல்லலையே பட்டர். ஏன் விட்டுட்டார், பிராட்டியுடைய கடாட்சம் முழுவதுமாக திறந்திருத்தல். அப்படின்னா என்ன ஆகும், கடாட்சம் அப்படி பட ஆரம்பிக்கிறது, கண்ணை திறக்க ஆரம்பிக்கிறா சிருஷ்டிக்க தொடங்குகிறான், பாதி கடாட்சம் உலகத்தை ரட்சிக்கிறான், முழுவதும் திறக்கிறான்னா முழுவதும் திறந்தா அவன் நேரே பரமாத்மா ஆயிடுவான். அது பின்னாடி சொல்ல போறார் அங்கத்துல, அபாங்கா பூயாம்சோ யதுபரி பரம் பிரம்ம ததபூது அமீயத்ர த்வித்ரா சதசத மகாதி ததராத் என்று பட்டர் பின்னாடி சொல்ல போறார். யார் அப்படி முழுமையா பின்னாடி பார்க்கிறாளோ தது பரபிரம்மம், அது பரபிரம்மம் ஆயிடுச்சு. நம்ம சம்பிரதாயத்துல அதுவே கிடையாது, அவன் தான் சொல்ற பதம், ஆனா பட்டர் மாத்திட்டார்,
அது பரபிரம்மமாயிற்று. ஆகையால பிராட்டி முழுக்க நோக்கல, இந்த பாதிதான் அவள் நோக்கி கொண்டு இருக்கிறாள்னு தெரிவிக்கிறார். இல்ல இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம், முழுவதுமாக நோக்கினாளாகில் அது நேரே முக்தி நிலையிலே நோக்குவாள். அந்த நிலையில நோக்குவாளோ என்னமோ பிராட்டி, இந்த லௌகிகமா இந்த லோகத்தை படைத்தல் அழித்தலாகிற இந்நிலையிலே அந்த கடாட்சம் கொஞ்சம் குறைச்சிருந்தா போறும், ஆனா முக்தி தசையிலே பரிபூர்ணமாக இருத்தல் அமையும் என்பதற்காக அந்த கடாட்சத்தை அங்க வச்சுட்டு இருக்கா போல் இருக்கு, முழுவதுமாக நோக்குவதற்கு என்று நம்முடைய பூர்வர்கள் அர்த்தம் காண்பிக்கிறார்கள். இதற்கு ரொம்ப ஆச்சரியமாக இந்த பராசரப்பட்டிருக்க சிவன் ரத்ன கோஷத்திற்கு நம்முடைய பெரியோர்கள் பலவாறாக வியாக்கியானம் பண்ணிருக்கு. முன்னாடி எத்தனையோ வியாக்கியானங்கள் சம்ஸ்கிருதங்கள்ல மற்ற இடங்கள்ல வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு. அதுல வீரராகவயங்கா அப்படிங்கிற ஒரு சுவாமி சம்ஸ்கிருதத்துல பண்ணிருக்கக்கூடிய வியாக்கியானத்திலே காட்டின அர்த்தம் இதுவரைக்கும் சொன்னது. இதற்கப்புறம் மேற்கொண்டு இந்த அழ்வார்தகரையை சேர்ந்திருக்கக்கூடிய என்சிஆர் சுவாமியின் பேர் நல்லான் சக்கரவர்த்தி ராமகிருஷ்ணயங்கா. ஏன் என்சிஆர் சொல்லியிருந்தார், என்சிஆர்னா அழகா ஒரு ரோடு போடுறது தானே அழகா ஜம்மன். அத போல இவரும் அழகான ஒரு பாதையை காண்பிக்கிறார் இந்த சுவாமி. ரொம்ப தெள்ள தெளிவா இவருடைய அர்த்தத்தை சொல்றார். இந்த சொல்ற அழகு தனித்துவம் வாய்ந்தது. இந்த அழகு அவர் சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா, இது இப்படியும் சொல்லலாம், இப்படி சொன்னாலும் நன்னா இருக்கும், அவர் அப்படி சொல்லிருக்க அப்படின்னா அதற்கு மேல சொல்லியிருக்க மாட்டார். குருவாச்சாரியர்கள் சொல்லுகிற வார்த்தை அப்படிதான் இருக்கு. திருவரங்கத்தான் கொஞ்சம் பட்டரிடத்திலே கொஞ்சம் மனஸ்தாபப்பட்டாருன்னு வருது. குருபரம்பரா பிரபாவத்தில் பட்டரை பார்த்து நீர் யாராக்கும் நான் யாராக்கும் தெரியுமா மக்கள் அப்படின்னு சொல்லுவார். நாம் அழுவானின் ஞான செருக்கிலே பிறந்தவன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்க பட்டரிடத்துல சிஷ்யரிடத்திலே. நம்ம சிஷ்யர்களுக்கு என்ன காரணம் காரியம் என்னன்னா, நேர ஓடி வந்து ஆச்சாரியன் இந்த கதையை சொல்லிடுவோம். எங்க எது நடந்தாலும் விடுவிடுன்னு முதல் ரிப்போர்ட் சிஷ்யர்கள் தான் வந்து நேரம் அங்க சுவாமி அமுதனார் இப்படி சொன்னாரா தேவர் கேள்விப்பட்டதா அப்படின்னு பராசர சிந்திச்சுட்டே சொன்ன அழகிது. ஆகிலும் அவரே இதை சொன்னாரே அவ்வளவுதான் முடிச்சிடுவோம். இதுக்கு இன்னும் 6000 படி 9000 படியா 16000 படி பண்ணிக்கலாம் வியாக்கியானம், அது வேற. ஆனா சொல்ற அர்த்தம் இவ்வளவுதான் அழகிது. ஆகிலும் அவரே சொன்னாரு. இதற்கு மேம்பட பெரியோர்கள் பேசுவதில்லை. அதை போலே நயமான வியாக்கியானம். யாரு இந்த நல்லாம் ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி ஆச்சரியமா பண்ற நல்லாம் சக்கரவர்த்தி சுவாமி அற்புதமான வியாக்கியானம். இதுக்கு மாத்திரம் இல்லை, ராமானுசருட்பிரந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்திற்கும் ஆமுது விருந்து அப்படின்னு பண்ணிருக்கு. யாரு நேரே திருவரங்கத்தமுதனார் நமக்கு அடித்திருக்கக்கூடிய அந்த அமிர்தமான ஒரு விருந்துன்னு சொல்லி ஆச்சரியமான அர்த்தம். ராமானுஜருடைய அனுபவிக்கணும்னா அவருடைய அர்த்தத்தை கொண்டு அனுபவிக்கணும். எவ்வளவு அற்புதமான வியாக்கியானம் இதிலே ஒரு இடங்கள்ல காண்பிப்பார். இப்ப இந்த இடத்துல சுவாமி தம்முடைய ஒரு கருத்தை காண்பிக்கிறார். இது பெரியோர்கள் பண்ணியிருக்கிற வியாக்கியானம் இப்படி, ஆனால் இந்த வியாக்கியானங்களே கொஞ்சம் 3 குறைகள் ஏற்படும்படியாக தோன்றுகிறது. என்ன குறைகள் ஏற்படுறது? எம்பெருமானுடைய சிருஷ்டிக்கு பிராட்டியினுடைய கட்டாட்சம் காரணம் என்று கொண்டு பிராட்டியினுடைய கட்டாட்சம் இப்பதான் மெல்ல தளிர்விட தொடங்குகிறது அரும்புகிறது அப்படின்னு 2 மாத்திரம் நாம் அர்த்தம் பார்க்கிறச்சே இந்தந்த அர்த்தங்கள் நமக்கு கிடைக்காது போகிறதுன்னு 3 சொல்ற. முதல் காரணம் சொல்ற, இந்த உல்லாசங்கிற பதத்திற்கு முன்பு சப்தலோகி என்கிற பதத்தை தருவித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. எது தோன்றுகிறது தெரியல. ஆகையால சப்தலோகிங்கிறத பாலித சப்தலோகிங்கிற பதத்துல சப்தலோகியை கொண்டு இங்க சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு தோஷம் ஏற்படுறது. 2வது சொல்ற, அது மாத்திரம் இல்லை, இப்ப சொல்றச்சே என்ன ஏற்படுகிறதுன்னா, பிராட்டி தன்னுடைய குளிர்ந்த கடாட்சத்தாலே உலகத்தை தோற்றுவிக்கிறார், அதன் பிறகு உலகத்தை ரட்சித்தலுக்கும் காரணமாகிறார் அப்படின்னு சொல்ற இடத்துல பாலித நிர்வாக இந்த 2 பதம் உபயோகிக்கிறார். பாலித்தனாலும் சம்ரட்சித்தல், நிர்வாகன்னு சொன்னாலும் சம்ரட்சித்தல், ஆனா 2க்கும் அர்த்தம் சொல்ல முடியும். சப்தலோகிங்கிறதுக்கு விசேஷமாக பாலித்தவை கொண்டு நிர்வாகங்கிற இடத்திலே அர்த்தத்தை எம்பெருமான் தாங்குகிறான் என்று ஒரு அர்த்தத்தை கொள்ளும்படியாக ஆகிறது. ஆகையாலே அது ஒரு தோஷம்னு தெரிஞ்சுட்டு 3வது சொல்ற, சம்ஹாரம் என்பதை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கவில்லை. சிருஷ்டி சிறிய சொல்லிட்டார், சம்ஹாரத்தை சொல்லலையோ இல்லையோ, அதையும் சொல்லியிருந்தா நல்லா இருக்குமோ இல்லையோ, ஆகையாலே நாம் இப்படி அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு இந்த சுவாமி ஒரு அற்புதமாக அர்த்தத்தை இந்த பாசுரத்திற்கு தாமும் தெளிவாக காட்டுகிறார். இது எப்படி வச்சுக்கணும்னா, இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும், இது நம்ம சொல்ற வாழ்க்கை கட்டம்னா கேட்கிற வாழ்க்கை இன்னும் அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு மனசுல கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு பதத்தை பார்க்கணும். உல்லாச பல்லவித முதல்ல இப்ப உயிரராக சொன்ன அர்த்தம் படி நாம் கீழே சொன்ன அர்த்தத்தை பார்த்தோம். அதுல எப்படி வச்சுக்கணும்னா, உல்லாச என்பது ஜகத்துக்காக வச்சுக்கணும்,
பல்லவித என்பது பிராட்டியினுடைய கடாட்சமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அடுத்தது பாலித சப்தலோகி நிர்வாக என்பது இந்த ஜடத்துக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். கோரகித நியம கடாட்சம் பிராட்டியினுடைய கடாட்சம் போடுகணும், தாமதர் காலம் போடுகணும், அட்லீஸ்ட் மனசுல போட்டுக்கோங்க. இங்க நாம் போர்டில் போட வேண்டாம், இப்படி மனசுல போட்டு வச்சுக்கோங்க. உல்லாச என்பது ஜடத்திற்கு, பல்லவிதா என்பது பிராட்டியினுடைய கடாட்சத்திற்கு, இப்படியாக இருக்கணும். இப்ப இந்த சுவாமி அர்த்தம் சொல்ற உல்லாச என்பது நீ இப்படி மாத்திக்கவே, எப்படியாக மாத்திப்பது? பிராட்டியினுடைய கடாட்சத்துக்கு மாத்திக்கணும், பல்லவிதா என்பது ஜடத்துக்கு மாத்தி அப்படியே நேரா மாத்திக்க சொல்லிடும். இப்படி மாத்திக்கலாம். இப்ப கீழே பார்த்தது இப்ப பாக்குறது. சுவாமி நீர் அதிகம் சொல்லாம இருந்தாலே குழம்பமா இருக்கும்னா சொல்றது இல்லை, ஆனா சொல்ற புரிய வைக்க வேண்டும்ங்கிற ஆசையாலே சொல்லி போருகிறோம். உல்லாச என்பது கீழே பார்த்தது ஜகத்தை, அதை கொண்டு விசேஷமாக இட்டு சொன்ன அர்த்தம். இப்ப இந்த இடத்துல பிராட்டி கடாட்சம் உல்லாச, பல்லவித என்பது ஜகத்துக்கு வச்சுக்கோங்க. அந்த விசேஷம் ஜகத்துக்கு வைத்து பார்த்தேன்னா அர்த்தம் சரியாக அமையப்பெறும். அந்த காண்பிக்கிற அந்த சுவாமி பல்லவித இந்த ஜகத்தானது தோன்றும்படியா தளிர் விடுகிறது. இப்பதான் ஒன்றும் இல்லாத சமயத்திலே ஜகத்து ஒன்னொன்னாக தோன்றும்படியாக ஆகிறது. நாம ரூபே வியாகரவாணி தெரிவிக்கிறார், ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். எப்ப பெயர் வைக்கும்படியாக ஆயிற்று அப்படின்னா, ஒன்னொன்னு ஒரு உருப்பெற்றவுடனே பெயர் வைக்கிறோம். எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா பெயர் வைக்க முடியும். யோசிச்சு பாருங்க, நமக்கே நம்ம ரெண்டு குழந்தை சேர்ந்து பிறந்திருக்கு அப்படின்னா இரட்டைகள்னு சொல்லும். இந்த ரெண்டு குழந்தைகள் ஒன்னே பிறந்திருக்குன்னா முகமும் சாடையும் எல்லாம் ஒன்னா இருக்குன்னா நம்ம பாக்குறதே பேரே குழம்பி போயிடும். ஆனா தாயாருக்கு தான் கரெக்டா கண்டுபிடிப்போம், ஓ இவன் பேர் லவன், இவன் பேர் குச்சன் அப்படின்னு ரெண்டு பிரிச்சு கண்டுபிடிப்போம். இப்ப நாம அப்படி இல்லை, உலகத்துல எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னா எங்கேயாவது பேர் வைக்க முடியும், ஏதாவது பிரிச்சு சொல்ல முடியுமா? நம்மால எல்லாம் ஒண்ணுன்னு தான் சொல்லணும். ஆனா அப்படி இல்லை, உலகத்தை இப்படி பிரித்து பெயர் வைக்கும்படியாக ஆக்கினான். எப்பொழுது? ஜகத் சிருஷ்டி ஏற்படும்படியான காலத்தை. சிருஷ்டிக்கு முன்னாடி எப்படி இருந்தது கொஞ்சம் அதெல்லாம் அரியணமே சுவாமின்னர். அசித்து அசித்தாக இருக்கக்கூடியதெல்லாம் களிமண் மாதிரி இருந்தது. களிமண் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய களிமண். சுவாமி இந்த காலத்துல அது பாக்குறதுலாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதை போய் பாருங்க, கருப்பா அந்த செம்மனா களிமண். இந்த களிமண் நன்றாக உருட்டி வச்சா அதுதான் பிரகிருதி, மூல பிரகிருதியாக கிடந்தது அது களிமண். அதன் மேலே சின்ன சின்ன ரத்னங்களை ஒட்டினா எப்படி இருக்கு? இந்த ரத்னங்களை ஒட்டி இருந்தால் ஆத்மாக்கள் அப்படி கிடந்தன. எம்பெருமானுடைய திருவயிற்றுக்குள்ளே இவை பெண்ணும் வயிற்றுல, எம்பெருமானுடைய வயிற்றுக்குள்ளே இதெல்லாம் ஒரு பிரகிருதியானது மேலே ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய ரத்னங்களாகிற ஆத்மாக்களோட எம்பெருமான் வயிற்றிலே கிடந்தன. பிறகுதான் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். தத் சிருஷ்டுவா ததேவானு பிராபிஷது ததனு பிரவிஷ்ய வேத சொல்றது. தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷது, எம்பெருமான் அனுப்பிரவேசித்தான், பிரவேசித்து தான் விரிவடையும்படியாக செய்து ஒன்னொன்றுக்கும் பேர் ஏற்படும்படியாக செய்தான். நாம ரூபத்தாலே அதை ஆக்கும்படியாக செய்தான். இத்தனை கட்டமே பண்ணல அழுவர், ரொம்ப சிரமமா சொல்லிட்டேன். ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லாமன்னு நான் முகன் தன்னோடு தேவரோடு உயிர் படைத்தான். தோன்றும்படியாக ஆயிற்று. எப்பொழுது தோன்றும்படியாச்சு தெரியுமா? பிராட்டியனுடைய முகம் அந்த கடாட்சம் மலர்ச்சியாலே தோன்றும்படியாக ஆயிற்று. உல்லாச பிராட்டியனுடைய குளிர்ந்த கடாட்சம் அப்படி உல்லாச மலர்ந்ததுன்னு சொன்னா உடனே ஜகத்தானது தோன்றும்படியாக ஆயிற்று. உல்லாச பல்லவித. அடுத்தது சொல்ற பாலித சப்தலோகி. இந்த இடத்துல ரெண்டு அர்த்தமும் சேர்த்து வச்சுக்கணும்னு சொல்ற, உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி. இந்த ஏழு உலகங்களையும் சிருஷ்டித்தல், சிருஷ்டித்தல்ங்கிறதோட சேர்ந்து சம்ரட்சித்தல்ங்கிறதையும் வச்சுக்கணும். இது எதை காண்பிக்கலாம்? இதுல சொல்லப்படுறதுன்னு சொன்ன சதுஷ்லோகியில அங்க வியாக்கியானம் பண்ணி இருக்கக்கூடிய வேதாந்த தேசிகன் அந்த இடத்துல ரெண்டையும் அர்த்தமாக காண்பிக்கிறார். அளவந்தார் பண்ண முதல் ஸ்லோகம் பிராட்டியை பத்தி அவர் அனுகிரகித்ததுதான் எல்லாருக்கும் முதலடியாக வைத்தது.
வேதம் சொல்லியிருக்கிறான், புராணம் சொல்லியிருக்கிறான், நம்முடைய ஆச்சாரியர்களே முதல்ல ஆளவந்தார் அனுகிரகித்தார் காந்தா.